நண்பர்களே, பிரிமியர் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நானும் மல்லிவேதா. இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போறோம் என்றால், வெண்டைக்காய் ஊற வைத்த நீரை குடிப்பதால் கிடைக்கும் நன்மைகள். வெண்டைக்காய் மிகவும் ஆரோக்கியமான ஒரு காய்கறி என்பது தெரியும். பலரும் இந்த வெண்டைக்காயை வேக வைத்து பச்சையாக சாப்பிடுவார்கள். ஆனால் இந்த வெண்டைக்காயை திரவ வடிவில் உட்கொண்டால் அதனால் இன்னும் ஏராளமான நன்மைகள் கிடைக்கும் என்பது தெரியுமா? இரவில் படுக்கும் முன் ஒரு டம்ளர் நீரில் வெண்டைக்காய் துண்டுகளை போட்டு இரவு முழுவதும் ஊற வைத்து மறுநாள் காலையில் அந்நீரை பருக வேண்டும். இப்படி தினமும் குடித்து வந்தால் அதனால் கிடைக்கும் நன்மைகள் அதிகம். நீரிழிவு நோயாளிகள் வெண்டைக்காய் நீரை தினமும் பருகி வருவதன் மூலம் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டுடன் வைத்துக் கொள்ளலாம். நீர்ச்சத்து மற்றும் நார்ச்சத்து நிறைந்துள்ள இவை நீர்ச்சத்து திரவ இழப்பை தடுத்து உடலை குளுமையாக வைத்திருக்கிறது. வெண்டைக்காயில் நார்ச்சத்து அதிகம் உள்ளதால் வெண்டைக்காய் நீரை குடிப்பதன் மூலம் குடல் இயக்கம் சீராக நடைபெற்று மலச்சிக்கல் ஏற்படுவது தடுக்கப்படும். வெண்டைக்காய் நீரை பருகுவதால் எலும்புகள் வலிமையடைந்து ஆஸ்டியோபோரோசிஸ் பிரச்சனை வருவது தடுக்கப்படும். ஆகவே உங்கள் எலும்புகளின் அடர்த்தியை அதிகரிக்க நினைத்தால் வெண்டைக்காய் நீரை தினமும் குடித்து வாருங்கள். சுவாச பிரச்சனைகள் இருப்பவர்கள் வெண்டைக்காய் நீரை பருகுவதால் ஆஸ்துமா போன்ற சுவாச கோளாறுகளில் அபாயம் குறைவதாக பல ஆய்வுகள் கூறுகிறது. வெண்டைக்காயில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் விட்டமின் சி போன்றவை உள்ளது. ஆகவே இந்த நீரை பருகுவதன் மூலம் உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலம் வலிமையடைந்து காய்ச்சல் சளி போன்றவற்றின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கும். நோய் எதிர்ப்பாற்றல் அதிகமுள்ள வெண்டைக்காய் சிறந்த உடல்நல ஊக்கி என்று சொல்லலாம். வெண்டைக்காய் நீரை ஒரு தினமும் பருகி வந்தால் கொலஸ்ட்ரால் அளவு கட்டுப்படுத்தப்பட்டு இதய நோய்கள் வருவது தடுக்கப்படும். இரத்த சோகை, மூச்சிறைப்பு, கொலஸ்ட்ரால், மலச்சிக்கல், புற்றுநோய், நீரிழிவு, வயிற்றுப்புண், பார்வை குறைபாடு என அனைத்து நோய்களையும் தீர்க்கும் சிறந்த மருந்தாக வெண்டைக்காய் உள்ளது. கர்ப்பிணி பெண்களுக்கு மிகவும் அவசியமான போலிக் அமிலம் வெண்டைக்காயில் நிறையவே உள்ளது. கர்ப்பத்தில் உள்ள குழந்தையானது உள்ளே நல்லபடியாக வளரவும் முதல் ட்ரைமெஸ்டரின் போதான குழந்தையின் நரம்பு குழாய்களின் வளர்ச்சிக்கும் இந்த போலிக் அமிலமானது மிகவும் அவசியம். வெண்டைக்காயின் சிறப்பே அதன் கொழுகொழுப்பு தன்மைதான். ஆனால் அந்த கொழுகொழுப்பு பிடிக்காமல் பலரும் அதை சேர்த்து கொள்வதில்லை. உண்மையில் அந்த வளவளப்பு தன்மையில்தான் வெண்டைக்காயின் அத்தனை மருத்துவ பலன்களும் மறைந்துள்ளன. இந்த வளவளப்பில் உள்ள நார்ச்சத்து அல்சர் பாதிப்பவர்களுக்கு அருமருந்து தவிர மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட வயிற்று உபாதைகள் அனைத்தையும் குணப்படுத்தக்கூடியது கூட. ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமுள்ள வெண்டைக்காயே ஹெல்த் டானிங் என்று சொல்லலாம். இதிலுள்ள கரையும் நார்ச்சத்தானது கொலஸ்ட்ரானின் அளவை கட்டுப்படுத்துவதன் மூலம் இதய நோய்கள் வருவதற்கான ஆபத்தையும் குறைக்கிறது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் புற்றுநோய் காரணமான செல்களின் வளர்ச்சியையும் தவிர்க்கக்கூடியவை. வெண்டைக்காயில் உள்ள கரையாத நார்ச்சத்துக்கள் குடல் புற்றுநோயின் அபாயத்தை குறைக்கும். எப்படியெனில், இந்த கரையாத நார்ச்சத்துக்கள் பெருங்குடல் பாதையை சுத்தம் செய்து குடல் புற்றுநோயை தடுக்கும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. என்றும் அன்புடன் நீங்கள் தான். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.